நான்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இரண்டாவது நாளாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து மேலும் சில தகவல்களை திருப்பரங்குன்றத்திலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வேட்புமனு தாக்கல் துவங்கிவிட்டதா? இதுவரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்காங்க? வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று ஆரம்பித்ததையொட்டி இன்று பகல் 11 மணி அளவிலே துவங்கியிருக்கிறது. நேற்றை பொறுத்தவரை பார்த்தோமானால் ஒரே ஒரு சுயேட்சை வேட்பாளர் மட்டும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் வேட்புமனுக்கான விண்ணப்பங்கள் கிட்டத்தட்ட 22 விண்ணப்பங்கள் நேற்று விண்ணப்பிக்கப்பட்டுள்ளன. சுயேட்சை வேட்பாளர்கள் இன்று வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் திமுக மற்றும் அமமுக வேட்பாளர்கள் நாளை அவர்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் பார்த்தோமேயானால் அதிமுக கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேலாக இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியாவில் தமிழகத்தை பொறுத்தமட்டிலே இளம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது 18 முதல் 19 வயதுள்ள இளம் வாக்காளர்களை அதிகமாக கொண்ட ஒரு சட்டமன்ற தேர்தல் பகுதி என்றால் அது திருப்பரங்குன்றம் பகுதியாகும். ஜெயஸ்ரீ, இந்த இணைப்பில் இருங்க நவநீத கிருஷ்ணன். ஓட்டப்பிடாரம் தொகுதியிலிருந்து தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமலிங்கம். வணக்கம் ராமலிங்கம், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் எத்தனை மணிக்கு துவங்குகிறது? கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பணிகள் வந்து மிகவும் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் பார்த்தோம்னா, அதாவது ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 233,847 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 161,505 வாக்காளர்கள் வந்து வாக்களித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 69% வந்து வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் 75% மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க இருப்பதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து அதாவது நெல்லை ஓட்டப்படாரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலராக சுமார் அவர்கள் இருந்து வருகிறார்கள். நேற்று முதல் வந்து வேட்புமனு தாக்கல் வந்து நடைபெற்று வருகிறது. நேற்று யாரும் வராத நிலையில் வந்து வேட்புமனுகள் 15 பேர் வாங்கி சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று இரண்டாவது நாளாக வேட்புமனு தாக்கல் யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுயேட்சை வேட்பாளர்கள். இதற்கிடையில் பார்த்தோன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தை பொறுத்தளவில் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் வந்து 4 இன்ஸ்பெக்டர் மற்றும் 6 எஸ்ஐ தலைமையிலான போலீஸார் வந்து 50 மேற்பட்ட போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க. வட்டாட்சியர் அலுவலகமே வந்து போலீஸ் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது என்றே சொல்லலாம். யாராக வருவதானாலும் சரி, அவர்களுடைய அதாவது அலுவலக ஊழியர்களானாலும் சரி, பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அடையாள அட்டை காண்பித்த பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். முற்றிலும் வந்து பாதுகாக்கப்பட்ட முறையில் வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து நடைபெற்று வருகிறது என்று சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் வந்து 4, அதாவது தூத்துக்குடி தாலுகா, ஓட்டப்படாரம் தாலுகா, கைத்தார் தாலுகா, ஸ்ரீவென்ட தாலுகா என 4 தாலுகாக்களை உள்ளடக்கி வருகிறது. இதில் வந்து தூத்துக்குடி தாலுகாவில் பார்த்தோன்னா 133 பூத்துகள் இருக்கிறது தெரிய வருகிறது. அதனை தொடர்ந்து ஓட்டப்படாரத்தில் 65 பூத்துகளும், ஸ்ரீவென்டத்தில் 50 பூத்துகளும், கயத்தாறில் 9 பூத்துகளும் மொத்தம் வந்து 257 பூத்துகள் இருக்கிறது தெரிய வருகிறது. இந்த 257 பூத்துகளும் வெப் கேமரா வைத்து பாதுகாக்க வேண்டிய, வெப் கேமரா போடுவதா வேண்டாமா என்பது குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் பாராளுமன்ற தொகுதியில் 40 பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் வந்து தற்போது வந்து அதனுடைய பதட்டமான வாக்குச்சாவடிகள் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக 100 மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக இருக்கும் என தெரிய வருகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனைத்து பூத்துகளிலும் வந்து சிசிடிவி கேமரா அமைக்கப்படும் என்றும் தெரிய வருகிறது. தொடர்ந்து இது பார்த்தோம்னா ஒவ்வொரு சோனலாகவும் ஏதாவது 20 சோனாக இவங்க பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு சோனலையும் டிப்டி சார்ஜர் தலைமையில் வந்து 4 பேர் கொண்ட குழு வந்து 20 டீம்களாக வந்து அங்கங்கே பிரித்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றனர் என்றே சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா பறக்கும் படையை பொறுத்தோம்னா 6 பறக்கும் படைகள் வந்து அமைக்கப்பட்டு அதற்கான பணிகளை வந்து ஒவ்வொரு இடங்களிலும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அந்த சோதனை சாவடிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து வந்து 3 நிலை கண்காணிப்பு குழுவும் வந்து ஏற்படுத்தப்பட்டு அந்த நிலை கண்காணிப்பு குழுவும் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. இன்று வரை இதுவரை இப்போ பார்த்தோம்னா வேட்புமனு தாக்கலுக்கான தயார் நிலையில் வந்து தேர்தல் அலுவலர் சுமார் அலுவலர் தயாரான நிலையில் இருக்கிறார்கள். சுயேட்சை வேட்பாளர் யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் ஓட்டப்படாரம் தொகுதியில் வந்து திமுக சார்பில் சண்முகையாவும் நிறுத்தப்படுகிறார். அடுத்தபடியாக அமமுக வேட்பாளராக சுந்தரராஜன் நிறுத்தப்படுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இன்று அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மையம் சார்பாகவும் வேட்பாளர் நிறுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இன்று மாலைக்குள் அனைத்து வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டவுடன் அதனுடைய அதாவது தொடர்ச்சி வந்து தொண்டர்களிடையே மிக மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். அதன்பின் வந்து இதனுடைய வேகம் சூடுபிடிக்கும் என தெரிய வருகிறது. ஓட்டப்படாரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிதம்பரத்துடன் எஸ் ராமலிங்கம்.
இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.